ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870101527. ஆன்மீக சிந்தனை உடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. பொதுவாக எல்லாருக்குமே பௌர்ணமி அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நினைவுக்கு வரக்கூடிய இடம்னா திருவண்ணாமலையாக தான் இருக்கும். ஸோ திருவண்ணாமலையில சிவதரிசனம் செய்யறதும் கிரிவலம் போகிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. மலையை சிவனாக கருதி இந்த 14 கிலோமீட்டர் தூரத்திற்கும் நடைபாதையாக சென்று வழிபாடு செய்வது தான் கிரிவலத்தினுடைய சிறப்பு. மேலும் இந்த நடைபாதைக்கு அவ்வளவு சக்தியானது காணப்படுது. பொதுவாக பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய வழக்கமான விஷயம் அப்படின்னா கிரிவலம் தாங்க. இந்த கிரிவலம் எதனால் செல்கிறாங்க, இதுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, சிவபெருமானை எப்படியெல்லாம் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். 2024 நவம்பர் மாதத்திற்கான பௌர்ணமியானது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் 15 என்று வந்திருக்குங்க. ஸோ இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம், மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன மற்றும் ஒரு சிறப்பான விசேஷம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் துலாம் ராசி நபர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் பார்க்க இருக்கும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் சென்று சிவபெருமான தரிசனம் செய்வதால் நம்முடைய பாவ வினைகள் எல்லாமே நீங்கி புண்ணியமானது வந்து சேரும். இங்கு வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்வதால் மனதில் அமைதியானது கிடைக்குங்க. மேலும் இந்த திருவண்ணாமலை மலை சித்தர்களுடைய வசிப்பிடமாக வந்து பார்க்கப்படக்கூடியது. அதனால தான் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் செல்லும் பொழுது அவங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். சில போனால் கிரிவலம் போகிறதே வந்து மோட்ச நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள்லையுமே அதிக அளவு இங்கே கிரிவலம் செல்வதற்கு மக்கள் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலத்திற்கு எல்லாராலையும் போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் உங்களால் வந்து போயிருக்கவே முடியாது, போகவும் முடிஞ்சிருக்காது, அதற்குரிய சூழ்நிலைகளும் வந்து அமைஞ்சிருக்காது. காரணம், சிவபெருமான் இன்னுமே உங்களை வந்து அங்கே அனுமதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். யார் ஒருவரை சிவபெருமான் அந்த நடைபாதைக்கு அழைக்கிறாரோ அனுமதிக்கிறாரோ அவங்களால் மட்டும்தான் அந்த பாதைக்கு வந்து போக முடியும். ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம். நிறைய சிவபக்தர்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது இந்த கிரிவல பாதை தான். நிலவினுடைய ஒளியானது மிக பிரகாசமாக முழு பொலிவோட பூமிக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களில் கிரிவலம் போகிறதால மன நிம்மதியானது ஏற்படும். மேலும் நோய் நொடிகள் இருந்தால் நீங்கி போகுங்க, மனதுக்கு அமைதி கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அது ஒரு நடைப்பயிற்சியாக இருக்கும். இதனால் உடல் எடை குறைவதற்கு கூட வாய்ப்புகளானது காணப்படுது. பொதுவாக இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையை சுற்றி கிரிவலம் வருவது தான் பௌர்ணமியினுடைய அசைக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எவ்வளவுதான் உலக நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்தாலுமே கூட மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தமான நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னுமே வந்து குறைஞ்சதே கிடையாது, அதிகரித்து கொண்டே தான் போகுது. காலகட்டங்களில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இறைவனுடைய அனுமதியோடு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தினுடைய உதவியால் தாங்க. இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தது அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிட்ருக்கவே முடியாது, மேலும் நம்மளால் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடமானது ரொம்ப பிடிக்குமோ அவங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ஐப்பசி மாத பௌர்ணமி. தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். சிவனை அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்வது தான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய சிறப்பான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வழிபாடுகளையும் இந்த ஒரு தரிசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாளில், அதாவது நம்மளுடைய இறப்பிற்கு வரைக்குமே பசி பட்டினி அப்படின்றது இருக்கவே இருக்காது. கூடவே நம்மளுடைய வீட்டில் தன தானியத்திற்கும் குறைவானது ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்றே சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டத்தில் வழக்கப்போக்கில் அது வந்து பேச்சு வழக்கில் மாற்றம் அடைந்திருக்கு. இருந்தாலுமே கூட இதன் உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா
இந்த ஒரு வழிபாடுகளையும் தரிசனத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக போகுங்கிறது தான். குறிப்பாக திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க, நீண்ட நாளாக நோய்களால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்க, தொழில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக சிவனுடைய அருளாசிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. ஸோ அதனால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்யக்கூடிய அன்னபிஷேகத்தை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாள் எப்போ வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு சிவனாலயத்துக்கு போங்க. ஏன்னா மதிய முச்சிக்கால பூஜையில் தான் இந்த பூஜையை வந்து செய்வாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆலயத்துக்கு போய் உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை சிவபெருமனுக்காக வாங்கி கொடுங்க. ஏன்னா அபிஷேக பிரியரை நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விக்கும் பொழுது அவருடைய அருளாசி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படிவே யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது ஏற்பட்டிருக்கு. கூடவே குருவினுடைய வக்ர பயிற்சி, சூரியனுடைய பயிற்சி, புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. பொதுவாக இந்த கிரகங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றம் அடையக்கூடியது. அதனால தான் இந்த கிரக பெயர்ச்சியின் அடிப்படையில் நமக்கு பலன்களானது கிடைக்குது. ஸோ வாங்க என்ன மாதிரியான பலன்களை இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி மக்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு ஆட்சி அதிபதியாக சுக்கர பகவான் காணப்படுறாரு. சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க. ஸோ பொதுவாக துலாம் ராசினர்கள் பார்த்தீங்கன்னா கைக்கு கண்டிப்பாக பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலுமே கூட அந்த பணத்தை அவங்க எந்த அளவுக்கு செலவு செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய நிலைப்பாடுகளானது காணப்படும். சித்திரை 3-4, விசாகம் 1-2-3 மற்றும் சுவாதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் அற்புதமாகவே காணப்படுதுங்க. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு செயலாற்றக்கூடிய நீங்கள் நியாயமாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால தான் உங்களுடைய ராசியினுடைய சின்னமாக தராசானது இருக்கு. எப்போதுமே சமநிலையோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நாட்களும் சிறப்பான ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதாவது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் எழுந்த அனைத்தையுமே இந்த காலகட்டங்களில் மீட்டெடுக்க போகிறீங்க. தொழிலில் நிச்சயமாக ஒரு மேம்பாடை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த ஒரு பயணத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேணாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் காணப்படுது. உடைய மனதுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் படிப்படியாக வந்து செயல்பட ஆரம்பிக்குங்க. மனோ தைரியம் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு புத்தியில் தெளிவானது கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே அனுகூலமான ஒரு பலன்கள் தான் கிடைக்க இருக்கு. ஸோ தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக வந்து இருக்கும், கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் எந்த நிலையில் இருந்தாலுமே கூட இனி உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை தான் வந்து கிடைக்கப் போகுது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் தாங்க நல்ல ஒரு பதவி உயர்வானது கிடைக்கப் போகுது. ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமானது கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குரிய நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க. சந்தோஷமான ஒரு சூழ்நிலையானது காணப்படக்கூடிய தருணம் தாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக காணப்படும். மேலும் அரசியல்வாதிகள்லாம் பொறுத்த வரைக்கும் கட்சி பொறுப்பிலிருந்து கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருந்துக்கோங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து இனி வந்து வாழ போகிறீங்க. அதாவது இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தின நிறுவனமே இப்போ உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து உயர்ந்திருக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல வாய்ப்பாக இருந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா மகாலட்சுமியை தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்துட்டு வருவதால் உங்களுக்கு செல்வ செழிப்பானது கிடைக்கும். சுபிட்ச நிலையை வந்து அடைய முடியும். கூடவே கடன் பிரச்சனையானது தீர்ந்து மன மகிழ்ச்சியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாட்களாக அமையப்போகுது. இந்த பதிவை போலவே நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
குடுவே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், அதனுடைய பலன்களை நீங்கள் உடனடியாகவே வந்து பார்க்க முடியும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.